அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வர்த்தகமானி வெளியீடு. மைத்திரியின் மன்னிப்பு குரலை நிராகரித்த கத்தோலிக்க சபை. கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நாட்டிற்கு கிடைத்துள்ள பல பில்லியன் டாலர்கள், மத்திய வங்கி தகவல். அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. இலங்கை மக்களை அவதானம், வானிலை முன்னறிவிப்பு. காபோதர சாதாந்திர பயிற்சிக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வர்த்தகர் ஒருவர் கூறிய ஆயுதங்களினால் தாக்கி கொலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் எவ்வாறாயினும் அடுத்த 2 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக இருப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடன் சிறைக்கோத்த தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து ஒரு வருடத்துக்குள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் 10 அல்லது 20 வருடங்கள் ஆனாலும் ஜனாதிபதியாக செயற்படுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே வல்லமையுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் 9 நடத்துவதற்காக வர்த்தகமானி அறிவிப்பு சற்று முன்னர் வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்தினதும் தெரிவத்தாட்சி அலுவலர்களின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த அதிவிசீடு வர்த்தகமானி தேர்தல் நடத்தப்படும் உள்ளூராட்சி சபைகளில் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் 9 காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட 58 அரசியல் கட்சிகள் மற்றும் 329 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 80,720 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கத்தோலிக்க மக்களிடம் விடுத்துள்ள மன்னிப்பு கோரலை நிராகரிப்பதாக கொழும்பு பேராயர் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஆர்டன் டெஜோன் பிரியந்த தெரிவித்துள்ளார். அவ்வாறு மன்னிப்பு கோர வேண்டுமாயின் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்து மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும் எனவும் தாக்குதல் இடம்பெற்று ஆண்டுகள் கழிந்த பின்னர் ஊடகங்களின் கண்காட்சி நடத்துவதை ஏற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க மக்கள் தனக்கு ஆதரவு அளிப்பதாக மைத்திரி கூறியுள்ளதாகவும் இது உண்மை என்றால் கொச்சிக்கொடை, கடுவாப்பட்டி, நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு சென்று இதனை நிரூபிக்குமாறும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களில் வெளியிடும் கருத்துக்களை பார்க்கும்போது வழக்கு தீர்ப்பினை உரிய முறையில் வாசிக்கவில்லை எனவும் தெரிகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை உணவு வழங்கும் திட்ட விநியோகஸ்தர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிலுவைகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் கூற்றுப்படி 2022 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பாடசாலை உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் மாகாண மட்டத்தில் உணவு வழங்குநர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மொத்த தொகை 2.4 பில்லியன் ரூபாயாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து மாகாணங்களுக்குமான பணத்தொகை 31/1/2023 மாகாண கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவு வழங்குநர்களுக்கான கொடுப்பனவுகள் ஏற்கனவே பிராந்திய கல்வி அலுவலகத்தின் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளது. ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவு தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. ஒரு வருடத்தில் முதல் தடவையாக 2022 நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 13.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2021 பதிவு செய்யப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை விட 4.9% கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2022 மொத்த இறக்குமதி செலவு 18,291 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் எனவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 11.4% குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் அடிப்படையில் அரசு நிறுவனங்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை மீறும் அரசு அதிகாரிகள் அதற்கான செலவுகளை தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனவரி மாதத்திற்கான அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் செலவுக்கான மதிப்பீட்டை ஜனாதிபதி சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் நேற்று மாலை மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாக வளிமண்டலத்தில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் படிப்படியாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று கரையை கடக்கக்கூடும் எனவும் வளிமண்டலத்தில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பை வளிமண்டலத்தில் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் அளவில் 2022 கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சையில் தோற்றுவதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் எதிர்வரும் பிப்ரவரி 28 வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பங்கள் இணையம் மூலமாக மாத்திரமே அனுப்ப வேண்டும் என்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்கிசை பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கி வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்கொலை சம்பவம் கல்கிசை சேரம் வீதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.